நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா கோவேரி கழுதை. இது வந்து குதிரைக்கும் கழுதைக்கும் கிராஸ் ஆகி ரீட் பண்ணுறது. இது வந்து என்ன ரேட்னா வருது? 5 ரூபா. ஆனா இது நல்லா ஹைட்டா நீட்டு போக்க இருக்கு. கோவேரி கழுதையிலேயே மலைகள்ல மூட்டை சமக்கிறதுக்கு சரிங்க, கடுமையா மூட்டை சமக்கிறோம். 200 கிலோ சமக்கும். 200 கிலோ மூட்டை சமக்கும். ஆமா, ரொம்ப பள்ளத்துல போய் 200 கிலோ ஏத்தி விட்டா மேல டாப்ல கொண்டு வந்து விட்டுரும். சரி, கொண்டு போட்டுரும். அந்த அளவுக்கு அது வலிமையான குதிரை. வலிமையான குதிரை கழுதையிலேயே மீறின கழுதைக்கான வீரம் யானை பலம் இருக்கு. அதுக்கு யானை பலம். ஆமா, யானை பலம் கழுதைக்கு. அதனால வந்து அது நின்றுச்சுன்னா 4 பேர் வந்து தள்ளனால தள்ளுறது கஷ்டம். அவ்வளவு அதனால அது 200 கிலோ தூக்கிட்டு வருது. சரிங்க, 200 கிலோ எங்கடையும் போடாது. 200 கிலோ இல்ல, மேல ஒரு கல் வச்சுட்டு வந்து இந்த கல்லை எடுத்துட்டீங்கன்னா பூரா கீழே தள்ளிட்டாங்க அப்படின்ட்டே வரும் அப்படிங்கிற ஒரு இது அதுக்கு இருக்குங்க. சரி சரிங்க, 200 கிலோ ஏத்தி விட்டு மேல ஒரு கல்லை வச்சுட்டு வரணும். அந்த இடையில வந்து அந்த கல்லை எடுத்துட்டா பூரா இறக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த 200 கிலோ பாரம் அதுக்கு தெரியாதுங்க. சரி, அந்த மாதிரி அதுக்கு வலிமையானது இந்த குதிரை இந்த கழுதை. இது வந்து என்ன ரேட்னா வரும்? அது வந்து 5 ரூபா 40 ரூபா கம்மியாக கொடுத்தலாம். 5 ரூபா. எத்தனை பல்லுனா போட்டிருக்கோம்? பல்லுக்கெல்லாம் இதுக்கு வேலை இல்லை. வேலையே இல்லை. ஆமாம், பல்லுக்கு வேலை இல்லை. அதான் கழுதை வந்து வீட்டில் வளர்த்தா நல்லதும் பாக, கழுதை யோகம் இருக்கும் பாக. யோகம் இருக்கும் பாங்க. ஆமாம், பெரும்பாலும் அது ஒரு யோகத்தில் அது இருக்கு. கழுதை யோகத்தில் இருக்கு. ஆமாம், நல்லா வச்சுக்கிட்டா நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்கும். கழுதை படம் வீட்டில் மாட்டுங்க, கழுதைய பாருங்க, காலையில எந்திரிச்சு நல்லது யோகம் வருதுன்னு அது ஒரு படைப்பே வந்துச்சுங்க. சரி சரி, அப்புறம் அதை அப்படி இப்படி கை விட்டாங்க. கழுதை எங்கேயுமே இல்லாம கழுதையே இப்போ ரேரா. கழுதையே இப்போ எங்கேயும் இல்லை. எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கு கழுதை. சரி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நானும் எத்தனையோ தடவை அங்கே இங்கேயும் போறேன். டெல்லி வரைக்கும் போறேன், கல்கத்தா வரைக்கும் போறேன், டெல்லியை தாண்டி 300 கிலோமீட்டர் போகிறேன், பார்டருக்கெல்லாம் போகிறேன். கழுதை சிக்கிறதில்ல. ஏன்னா எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போ வந்து கோவேரி கழுதைங்கிறது கொஞ்சம் ரேர் ப்ரீடு, இது வந்து விற்பனை செய்யலாமா? விற்பனை விற்பனை செய்யலாம். சரி சரி, அது வந்து விற்பனை வருதுல்ல உங்களுக்கு. இப்போ வந்து இது ஒரு நாட்டில் இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லா பேரும் அதை வச்சுக்கிறதில்ல. இது வந்து பெரிய குளம், தேனி பெரிய குளம், மலை ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா. அதுல இருந்து அவங்க கொண்டு வர முடியாத இடத்துல இருந்து அந்த என்ன விலையுதோ அங்க காய்கறிகள், எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், காப்பி, இப்படி அங்க ஆரஞ்சு இப்படி நிறைய விளையுது. அந்த விலைய விளையிற இடத்துல இருந்து நம்ம கீழே கொண்டு வரணும்னா இதை தவிர வேற எதையும் கொண்டு வர முடியாது. பஸ் ரூட்டு இல்ல, நடைபெளி பாதை இல்லாத கண்டிஷனுக்கு இந்த மாதிரி கழுதைகள்தான் நிறைய பயன்படுத்துறாங்க. சரி, இது வந்து ரெண்டு குதிரை, இந்த குதிரை வந்து ரெண்டு குதிரை செமைய, அது ஒரு குதிரை அவர் கழுதையில போடலாம், கழுதையில போடலாம், போட்டா அது செமந்துட்டோம். சரி சரி, இது செமக்கிறது கம்மி, அது செமக்கிறது ஜாஸ்தி. அதனால கழுதை வந்து விலை வச்சுதான் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிறது கிடைக்கிறது. சரி சரி சரி, நான் அப்படியே உங்க பேர் கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. இந்த கோவேரி கழுதை தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. இப்போ என் பேர் பாலசுப்ரமணி, எல்லமேடு பெருந்துறை, எல்லமேடு சென்னிமலை ரோடு, எங்கள் ஊர் பக்கம் எல்லமேடு. எனது ஃபோன் நம்பர் வந்து 90 47 73 36 56. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் கழுதை எங்கிட்ட இருக்குது. இங்கே தேவைப்படுறவங்க வாங்க, இதை கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறேன், எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க, வளர்த்துங்க, நல்லா இருங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.